சிங்கார சென்னைக்கு பொலிவூட்டும் உலோகச் சிற்பங்கள். கல்லிலே கலைவண்ணம் கண்டது அந்த காலம். காணும் காட்சிகள் அத்தனையுமே கலையாக பார்ப்பது இந்த காலம். தேவையற்றது என்று ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. இந்த நம்பிக்கையில்தான் தேவையற்றது என்று நாம் தூக்கி எறியும் இயந்திர குப்பைகளை கலைநயமிக்க சிற்பங்களாக மாற்றி வருகிறார் விஜயவாடாக்காரரான சிற்பி ஸ்ரீனிவாஸ். பெருநகர சென்னை மாநகராட்சி சமீபத்தில் மெரினா கடற்கரையில் நிறுவியிருக்கும் உலோகச் சிற்பங்களின் உருவாக்கத்தில் ஸ்ரீனிவாசுக்கு பெரும் பங்குண்டு. தேவையற்றது என்று கழித்து கட்டப்பட்ட வாகனங்களின் இயந்திர குப்பைகளை சென்னை கிண்டி ஐடிஐ மாணவர்களின் உழைப்பில் கண்கவரும் சிலைகளாக இவர் உருவாக்கி தந்திருக்கிறார். வழக்குகளில் சிக்கி வீணாகிய வாகனக் கழிவுகள் மற்றும் புதுப்பேட்டை பேசின் பிரிட்ஜ் ஆகிய இடங்களில் உள்ள மாநகராட்சி வாகனங்கள் பழுது நீக்கும் நிலையத்தின் கழிவுகள்தான் இப்போது சிங்கார சென்னைக்கு மேலும் சிங்காரம் கூட்டும் சிற்பங்களாக உருமாறியிருக்கின்றன. சென்னை மட்டுமின்றி திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட தமிழக மாநகரங்களிலும் ஆந்திரா மற்றும் ஒடிஷாவிலும் சீனிவாசன் உலோகச் சிற்பங்கள் பொது இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலோகச் சிற்பங்களின் பிரம்மாவான பேராசிரியர் ஸ்ரீனிவாஸ் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டம் பெற்றவர். காசியில் இருக்கும் இந்து பல்கலைக்கழகத்தில் சிற்ப நுண்கலையில் மேற்பட்டம் முடித்தவர். இப்போது குண்டூரில் இருக்கும் ஆச்சாரியா நாகார்ஜுனா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறார். ஏராளமான கலை கண்காட்சிகளில் பங்கேற்றிருக்கும் ஸ்ரீனிவாஸ் அந்தந்த பகுதிகளில் உருவாகும் இயந்திர குப்பைகளை அந்தந்த பகுதிகளை அழகூட்டும் சிற்பங்களாக உருவாக்கலாம் என்கிற சிந்தனையோடு செயலாற்றி வருகிறார். நகரின் இயந்திர குப்பைகளை நகரை அழகூட்டும் சிற்பங்களாக உருவாக்குவதை போன்றே அவரவர் வீட்டில் இருக்கும் தேவையற்ற இயந்திரங்களை வீட்டை அழகூட்டும் சிற்பங்களாகவும் செய்யலாம் என்கிறார் ஸ்ரீனிவாஸ்.